என்ன பாக்குற? அது ஒண்ணு இல்ல, நான் குளிக்கணும். அந்த பொண்ணுங்க எல்லாம் குளிச்சிட்டாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். ஆக பாக்குற, பாரு பாரு, கொடுத்து வச்சுவேன். போங்கடி. கல்யாண வயசு வந்துருச்சுன்னா ஒரு இளவட்ட பையன் தன் பெத்த தாய் தாப்புகிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்க முடியும்? வெக்கமா இருக்குமா இருக்குமில்ல. அதனால நாலு சாதிசனத்துக்கு முன்னாடி காலங்காதால வந்து ஒத்த கையில இந்த கல்ல தூக்கி போட்டான்னா அவனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே அவனுக்கு தாய் தாப்பு பொண்ணு தேட ஆரம்பிச்சுவாங்க. ஐயோ, அப்படின்னு தெரிஞ்சு அந்த கல்ல தொட்டிருக்க மாட்டேன். மாமா, இது என்ன தூக்கி வீசிருப்பியாக்க? முடியாது சொல்றாடே. அதெல்லாம் முடியும், எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணம் ஆச்சு. ஆமா, முடியாதுன்னா முடியாது சொல்ற. ஏன் கோப்ப மாதிரி போய் பேசிட்டு இருக்க? அப்புறம் பத்தி பேச எனக்கு ரொம்ப கோபம். எனக்கு வேணாம். என்ன பெரிய கோப்ப? 100 ரூபாய் பந்தியா? என்னால முடியும். வேணாம், நான் தூக்க முடியாத. முடியும் சொல்றேன். என்ன ஆம்பளைங்களா வர்றீங்க? இந்த ஊர்ல பொம்பளைங்களே கிடையாதா? எதுக்கு மாமா? போனது போக வேண்டாமா? உங்க எத்தனை நான் பேசிட்டு இருக்கிறது? குஷ்பு, ரோஜா, ரம்பா, நல்ல பேருகளே இந்த ஊர்ல கிடையாதா? உங்க பேர் மட்டும் என்ன? வீர என்னானே? இது வினோத் கண்ணா மாத்திட்டா போச்சு. அப்படின்னு மாப்பிள்ளை இந்த கல்ல தூக்க முடியாது. 100 ரூபாய் பந்தியம் கூட என்னடா இருங்கடா, இருங்கடா. எங்க போச்சு இந்த புள்ள? கதவு வேற திறந்து போட்டிருக்கு. கோழி ஒரு பக்கம் மேய்து, கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் ஓடுது. என்னாச்சு புள்ள? அது வந்து மச்சா இளவட்டு கல்ல தூக்கிடுச்சா? ஆமா மாமா, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். மாப்பிள, இந்த மாதிரி இளவட்டு கல்ல தூக்கு வேணா, தூக்கணும்னா அதுக்கு அர்த்தமே வேற என்ன? உங்களை பாட்டு போங்கறானே. வர 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 வர. மாப்பிள, கோப்பம் கோப்பறாரு.
என்ன சின்னவங்கள இளவட்ட கல்லாம் தூக்குறீங்களாங்க? அப்பவே நான் சொன்னேன் மாப்பிள, இளவட்ட கல்லாம் தூக்க வேணா, ஏன்னா அந்த கல்ல தூக்கணும் கோப்பலுக்கு பிடிக்காதுன்னு. அந்த காலத்துல கல்லையே தூக்காம கல்யாணம் பண்ண ஒரே ஆளும் கோப்பந்தான். டேய், நான் கல்ல தூக்கி கல்யாணம் பண்ணவில்லடா, காலை அடக்கி கல்யாணம் பண்ணுவேன். ஆமா, இப்ப காலைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது, ஒரே அமுக்க அமுக்கிட்டீங்க. ஏமாச்சா போய் சொல்றீங்க? தங்கச்சி சேர்த்து போயிட்டு இப்படி புழுகிறீங்களே, நீங்க எங்க காலை இறங்குறீங்க? இப்ப எதுக்குடா பழைய கதை எல்லாம் பேசுற? சரி சரி சரி, அடக்குனீங்க அடக்குனீங்க. டேய், இளவட்ட கல்ல தூக்கணா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? என்ன அர்த்தம் நான் சொன்னேனே, இளவட்ட கல்ல தூக்குனா ஒரு வாலிப பைய பெத்த தகப்பன பார்த்து, ஏடா நாய, எனக்கு கல்யாணம் வயசு ஆயிருச்சு, இன்னும் ஏண்டா கல்யாணம் பண்ணாம இருக்குன்னு கேக்குறதா அர்த்தம்னு சொன்னேன். இவ்வளவு அர்த்தமும் சொன்னேன். என்ன அர்த்தமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த கல்ல தூக்கிய தீர்வுங்கிறேன். அது என்னடா, அது எதுவும் செங்கோட பாக்க நிறுத்தி நிறுத்தி பேசுற சொல்ற? இல்ல வந்து என்ன என்ன வந்து நீ சொல்றது பார்த்தா நீ ஏதோ பேசாம குளிக்க போயிருந்த மாதிரியா? நான் வந்து அந்த கல்ல தூக்கிட உங்களுக்கு பந்தயம் கட்ட மாதிரி பேசிக்கினே. ஐயா, இவருதான் அந்த கல்ல தூக்கிடன் பந்தயம் கட்டினாரு. சரியில்லை மச்சா. ஏண்டா வயிறு இங்கேயா இருக்குது, காலையில இங்க வலிக்குதுன்னு சொன்ன சொன்னா வயசு ஆயிடுச்சுல, மாறி மாறி வலிக்கும். கல்லு சமாச்சாரம் என்னன்னு கேளுங்க. வலிக்கும், பஞ்சாயத்தை நான் பேசிக்கிறேன். அவன் தான் மாமன் மச்சான், ஏலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? வீட்டுல பெரியவங்க ஒருத்தர் இருக்கான்ல, அந்த நினைப்பு இருக்குல்ல, அவனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம். அத மனசுல வச்சுங்க, உள்ள போங்க போங்க உள்ள. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கடா உனக்கு. நம்ம ஊர்ல சில பேருக்கு உட்காருக்கு ஒரு ஈச்சர் கிடைச்சிருச்சுன்னா பொறுப்பு வந்து நினைச்சுக்கிறாங்க. என்னடா சொன்ன? இல்ல மச்சா, எனக்கு எதுக்கு பொறுப்பு? எனக்கு இருக்கிறது ஒரே கடமை, அது எப்படி இருந்தாலும் சின்ன மாப்பிள்ள செஞ்சு முடிச்சிருவேன். அது எப்படி மச்சா, வளையல் நேரா குத்திச்சா? அது நேரா குத்துச்சு, குறுக்கால குத்துச்சு, அது ரொம்ப முக்கியம். இல்ல மச்சா, மாப்பிள சிறு வயசு பையன், வளையல் அவங்க கையில குத்துனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வயசான உங்க காலில் எப்படி குத்துச்சுங்க? என்னைய கால கட்டு போட்டுருக்கீங்க? அது பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாண கட்டு போடலாம்னு நினைச்சேன், கடவுளா பார்த்து என் கால கட்டு போட்டாரு. ரொம்ப வலிக்குங்களா? காலையில இருந்து எத்தனை தடவை கேப்ப? முதலாளி குப்பிச்சு சும்மா கேப்பீங்களா? அவங்க அப்ராணி பைய ஏதோ கேக்குறா. யார் அப்ராணி? ஃபுல்லா ஆக்டிங் மச்சான், பயங்கரமா நடிகவன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க முதலாளி கால் அடிபட்டுச்சுன்னு சொல்லி சின்ன பசங்க பூரா முட்டை வாங்கி கொடுத்த நாயே. பாருங்க நடி, பாருங்க நடிப்பேன். ஐயா, யாருக்கே கல்யாணம்? எல்லாருக்கும் தான். என்ன பொட்டு கையில வளையல் காணுமா? ஐயோ மாமா. என்ன மாப்ள, மச்சானுக்கு வேற கால்ல குத்தி இருக்குது. நீ ஏதாவது வில்லங்கமா பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்ட, வேலையை படுறா. ரொம்ப வலிக்குதுல ஐயா?
நீ ஓவரா நடிக்கிற. ரெண்டு பேத்துக்கு ஒன்னா வாயா கல்யாணம்? மண்டபம் பெருசா கிடைச்சா எல்லாத்துக்கும் கல்யாணம் தான். என்ன மச்சான் அண்ணதானமா? இல்ல எல்லாத்துக்கும் கல்யாணம், ஒரு 5000 பேருக்கு கல்யாணம் மாதிரி சொல்றீங்களே. டேய் எதுக்கு எடுத்தாலும் வில்லங்கமா பேசாதடா. இல்ல மச்சான், சின்ன மாப்பிளைக்கு வீட்லயே என் பொண்ணு இருக்கு, பெரிய மாப்பிளைக்கு இன்னும் பொண்ணே பாக்கல, அதுக்குள்ள கல்யாணம் பண்றது அட்வான்ஸ் கொடுக்குறீங்களே, அவரு வேற படிச்சவரு. படிப்பு என்னடா பெரிய படிப்பு? 1000 தான் இருந்தாலும் அவனுக்கு அவங்க ஆத்தா வகையில தான் பொண்ணு எடுக்கணும், அதுதான் முறை, அதுதான் கௌரவம். எவ இருக்காங்க அந்த ஊழ முக்கியா? இல்ல டங்கு டங்கு டங்குன்னு இடுப்பாட்டிட்டு நடப்பாள அந்த கருப்பாயா? நான் ஒத்துக்க மாட்டேன். எங்க அண்ணன் இருக்க அழகுக்கு அவர் கால் தூசி கூட பெறமாட்டாளுங்க. டேய் மூக்கு ஒழிட்டு இருந்தெல்லாம் சின்ன வயசுலடா, இப்ப அழகா இருப்பாடா, பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்கும். அதானே பாக்க லட்சணமா இருக்கணுமா? குடும்ப பொண்ணுக்கு புத்தியும் பொறுப்பும் வேணும், அது அவளுக்கு இருக்கும். அப்ப மூக்கு ஒழுங்கா பரவாயில்ல. நீ ஏதாவது இல்ல எப்படி டீட்டெயில் என்னன்னு கேட்டா நீ என்னடா சொல்ற? ஜாடா போட்டா ஒரு பக்கமா போற, அதானே இங்கேயும் ஜாடா போற அங்கேயும் ஜாடா போற, அடிக்கணும். பின்னா மச்சா நீங்க நான் அர்த்தமெல்லாம் பேசிட்டீங்க. மாப்பிள்ள பட்டணத்துல படிக்கிறாரு, அங்க அவருக்கு என்னமோ ஏதோ, அது தெரியாம நீங்க வாட கல்யாணம் ஏற்பாடு பண்ண. மாமா என்ன என்னமோ ஏதோன்னு? என்ன மாப்பிள்ள, நீங்க பட்டிக்காரில் இருக்கீங்க, கை நாட்டு நீங்களே கைய பிடிக்கிறீங்க, வளையல் உடைக்கிறீங்க. இல்ல இல்ல நிலைமைகள் அப்படி போயிட்டு இருக்கும் போது மாப்பிள்ள அங்க பட்டணத்துல இருக்கிறாரு, அங்க பஸ்ல ஒன்னா போக, ரயில் ஒன்னா போக, ஒட்ட ஒரச லவ் கிவ் பண்ணலாம்ல? வேண்டாம் மாமா, நல்லா இருக்காது. எங்க அண்ணனை வெட்டி போட்டா கூட ஒரு தப்பு பண்ணாது. ஏப்பா லவ் பண்றது தப்பா? ஏமாச்சான் லவ் பண்றது தப்பா? என்ன லவ் பண்றது தப்பு இல்லைங்க? இல்லையா? ஏன் நம்மள யாரும் பண்ணலீங்க? எப்படா பண்ணுவாங்க? லவ்ங்கிறது மனுஷங்க, மனுஷங்களை பண்றது. போய் மஞ்சு பாரு. ரயில பார்த்தது இல்ல, ரயில பார்த்தே தீர்வுன்னு அடம்பிடிச்சு போன இந்த ஆளை காணுமே. ஏடா என்னை பார்த்தா உங்களுக்கு கிண்டல போச்சாடா? கொஞ்சம் ஏமாந்தா அறுத்து உப்பு வச்சு ரூபாய்க்கு 4 வித்து போடுவாங்க போல் இருக்கா? என்ன மாமா? பின்ன மாப்பிள்ள நாம தான் ரயில போனது. ஆமா சரி, நிக்கிற ரயிலையாவது பாக்கலாமேன்னு உட்காந்து வேடிக்கை பாட்டு இருந்தேன். ரயிலுக்கு பைப்ல தண்ணி பிடிச்சானுங்க. எதுக்கப்பா இத்தனை தண்ணி பிடிக்கிறேன்னு கேட்டா, ரயில் தண்ணியா தானே ஓடுதுங்கிறானே. எதுக்கு சிரிச்சுப்போ? ரயில் எப்படி மாமா தண்ணியில போகும்? தண்டவாளத்துல தான் போகும். நீ இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்து மேல ஓடாது, உன் மேல ஓடும். போடா மாமா. நானும் கூட வரேன் மாமா. என்னை கொலகாரனாக்காம நீ போக மாட்டேடா. மரியாதையா போயிரு, இல்லைன்னா இந்த அருவாள் எடுத்து வெட்டி நீயே செத்துக்கோ. ஏமாமா நீங்க எடுத்து வெட்ட மாட்டீங்களோ? ஏமாப்பிள்ள நம்ம ரேஞ்சுக்கு இவன் எல்லாம் வெட்டணும்னு ஈக்குவல் ஆயிருவான்ல. பாத்து அவன் எடுத்து உங்களை வெட்டி உங்களுக்கு ஈக்குவல் ஆயிருப்பான். போடா போங்க சார். என்ன மாப்பிள்ள சாப்பிடுற? கல்ல எனக்கு மாப்பிள்ள முடியாது. ரெண்டு கண்ணன் தெரியாத பிச்சைக்காரன் ஐயா. ஐயா சாப்பிட்டு 3 ஆயிடுச்சு ஐயா. அது என்னது எல்லா பிச்சைக்காரும் 3 டைம் வச்சிருக்கீங்க? 3 தானே பாடி தாங்கும், அதனால அது ஒரு லிமிட்டா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். குடுமாப்ல குடுமாப்ல இல்ல நான் எனக்கு பரிசுக்கு பறிக்கிறவனுக்கு எதுக்குடா கல்யாணம்? ஏனமுனே ஏனு டைம் என்னாச்சு? 10 ஆச்சு. ஏனமுனே 12 ரயில்ல வந்து இறங்கிட்டு 10 போலீங்களா? இட் இஸ் எஜுகேஷன். போதுமா? ஏனமுனே இந்த டவுசர் துணி எங்க வாங்கினீங்க? எதுக்கு? இல்லை நல்லா இருக்குங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு ஒன்று வாங்கி மாட்டி விடலான்னு தான். ஐயோ அவனே உங்களை எங்கேயோ பார்த்துருக்குற, கண்ணுக்குள்ளேயே இருக்குது, ஆனால் ஊர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. எந்த ஊர் நீங்க? ரொம்ப அவசியமா? ஐயே எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைங்க, சில பேர் அதுக்குன்னு அலையிறானுங்க, அதுக்காக கேட்டேன். இஷ்டம் இருந்தா சொல்லுங்க, இல்லை பரவாயில்ல. அம்மா பேட்டை
ப்ராப்பராமா பாத்தீங்களா? அட செத்த போயா போயானா கடவுள் நியூசன்ஸ். மாமா மாமா எந்த ஊரா? அவ அம்மா பேட்டைன்னு அஞ்சாறு டிஸ்ட்ரிக் அந்த பக்கம் ஊர் சொல்றாடா. புழுகுறாடா, வா வேற பொண்ணு பாக்கல வா. மாமா அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலாம். ஏ பொண்ணு பின்னாடி போன அசிங்கம் இல்லையா? வண்டி பின்னாடி போலாம். இதுக்கு தாப்பா வயசுக்கு தகுந்த சினேதை வச்சுக்கணுங்கிறதே. மாமா நீ வர போறியா இல்லையா? நான் போறேன். நான் வரல. வாமா மாப்ள, சிறு வயசுல உங்க ஒத்த பின்னாடி கூட நான் போனதில்லப்பா. இந்த வயசுல பொண்ணு பின்னாடி போக சொல்றது எனக்கு ரொம்ப வெக்கமாகுதுப்பா. காரா தீரமாத்தி ஓடுறது எடுத்துட்டு மாப்ள கவுந்துருச்சா? இல்லம்மா. ஐயோ கவுந்துருச்சு. ஐயோ ஐடியா போட்டு ஒரு பொம்பளை கவுத்து போட்டீங்களா? வண்டி நிப்பாட்டணுமா? அட பாவி. ஐயோ பாவம். சேத்தில ஒரு சிந்தாமரம் ஏற்கனவே அதிர்ச்சியில பேச்சு. இல்லம்மா வண்டி இப்படியே ஓட்டுறது என்ன அறிவு இருக்காடா? அச்சான் இல்லாம வண்டி ஓட்ட முடியுமாடா? அச்சான் எங்க சொல்லானா சொல்லு. அச்சான் எங்க எங்கடா என்னடா முறைக்கிற? நீ முறைக்கிறது பார்த்தா நாங்க நம்ம அச்சானை கழுது வேண வண்டி சாத்து மாதிரில பேசுக. அச்சானை பிடிக்கிற வண்டி வச்சிருக்கமா? மாமா எங்க டிரைவிங் லைசன்ஸ்? எங்க அரிசி போக எங்க? ஐயோ முதல்ல என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், காப்பாத்துங்க. மாமா அதை காப்பாத்தலாம். மாமா ஒரு கை கொடு. ஐயா பேண்ட் போட்டு பொம்பளை கிட்ட நான் சாவகாசமா வச்சுக்கிறது இல்ல. ஏமா அப்பவே நாங்க அட்ரஸ் காட்டோம்ல, இப்ப அடிபட்டு இருக்குது. ஆஸ்திரி கொண்டு போன அப்பா அம்மா வேற சொல்லி அனுப்பினா அட்ரஸ் சொல்லு. அம்மா பேட்டில இருந்து நேரம் ஆகும்ல. பொண்ணுக்கு அடிபட்டு இருக்குது, பெத்த தாய் தாப்பு பிச்சுட்டு ஓடி வர மாட்டாங்களா? ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுறீங்களா? ஓ நான் விடுறேன். என்ன விடுற? அம்மா பாட்ட வரைக்கும் அந்த காலம் ஓடி வருமா வயசானது? நோ 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 நோ, நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. போய் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க சொல். சரி கேளுங்க. சாரி. யா சரி போலாம் வாங்க வாங்க. நான் எப்படி இப்படியே வர்றது? டிரெஸ் எல்லாம் அழுக்கு அடிச்சு ஒரே சரி சரி இங்க வாய்க்கால் தண்ணி இருக்கு, கழுவிட்டே போயிடலாம். வாங்க வாங்க கிட்ட. மாப்ள சோப் வேணுமா? மாமா சும்மா மாமா. என்னடா இது ஒரு கிளவி விழுந்தா கிட்ட போவீங்க? மாமா நீ பேச போ. பண்ணுங்கடா பண்ணுங்க. முதுகின் தேய்ச்சு வாடா. இங்க இங்க நல்லா கழுவுங்க. ஏ கழுவுன போது வாங்கடா. எப்படி மாமா? ஆடா ஏங்க பார்த்தா வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்க. உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு பிளஸர் வாங்கிக்க கூடாதா? எங்க வாங்குறது? இப்படியே பெட்ரோல் விலை ஏறிட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் கட்ட வேண்டியதா? இந்தாங்க தொடச்சுக்கோங்க. என்னம்மா வேற வாசமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேத்துல கிடந்தே, அதை விட மோசமா போச்சு. நீங்க ஏறுங்க ஏறுங்க. வேணாம் இது விவசாயி வேற என்ன தடிக்கு. நீ ஏறிங்க. நீங்க ஏறுங்க. ஏறு. இது உடஞ்சிருச்சு என்ன பண்றது? இது குத்துது என்ன பண்றது? ஐயோ மாமா ஏனவனே இனிமேல் இது பாடாதா? பெரிய பண்ணி. ஆமா நான் பெரிய பண்ணி, அவன் சின்ன பண்ணி. நீ வேலை பண்ணியா மாப்ள? அதே நித்தன நித்தன. இதான் என் வீடு, வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க. லக்ஷ்மி லக்ஷ்மி வண்டி சத்தம் கேக்குது. விஜய் வந்தாச்சு. பொண்ணு பேர் விஜய். இடம் வாங்க. மாமா அச்சானி நீ தாண்டா கல்ட்ட? அச்சானியா இல்ல நீங்கள அச்சனை எவடன்னு பாருங்க. அப்பா இது வந்துட்டமா? அப்பா ஐயோ என்னாச்சுமா? ஓமே அச்சானி போடாம வண்டியை கொண்டு வந்து கவுத்துருச்சுப்பா. நான் சேத்துல விழுந்துட்டேன். அப்புறம் இவங்க தான் என்னை காப்பாத்தினாங்க. வணக்கம். வாங்க வாங்க. இல்ல நாங்க போயிட்டு வரோம் மாமா. காப்பாத்திட்டு மேல போக வேண்டியதான். பரவாயில்ல உள்ள வாங்க தம்பி. வாங்க உள்ள வாங்க. வணக்கம் வணக்கம் தம்பி. என்னாச்சுடா
ஏப்பா, அச்சானி எல்லாம் ஓட்டி உங்க வண்டி கவுத்து விட்ட. இப்ப என்னடா எங்க வண்டி அச்சானி கழட்டி கையில வச்சுக்கிற? எனக்கு ஒரு நல்ல டிரைவரா வச்சுக்கிறது இல்லையா? அவனுக்கு மேல ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. சரி சரி, அவங்க வண்டியில போய் போடு. வாங்க தம்பி, உள்ள போய் பேசுவோம். என்னங்க என்னை போய் தம்பி? இல்ல இல்ல, இவர சே சே பெரிய வீடுவா? ஐயோ மாமா, மேல உட்கார மாட்ட வாங்காதே. அட என்னங்க கீழே உட்காந்துட்டு மேல உட்காருங்க. என்ன கேட்க மாட்டாங்க? நீங்க நாங்க ரொம்ப சாதாரணமான ஏழை குடும்பங்க, மேல எல்லாம் உட்காந்து பழக்கம் இல்லைங்க. ஆமா, தம்பி யாரு? நான் ஆமலாப்பட்டு முத்துராமலிங்கத்தோட பையங்க. அட, அந்த குடும்பத்தையா சாதாரண குடும்பம்னு சொன்னீங்க? எப்பேற்பட்ட குடும்பம் அந்த ஐயாவ? இந்த 18 பட்டு கிராமத்துல தெரியாதவங்களே கிடையாது. ஆமா, இந்த பெருசு யாரு? என்னது பெருசா? ஏங்க பெருசு, நீங்களே என்னை பெருசுனா என் நிலைமை என்ன ஆகுறது? எனக்கு சிறு வயசு தானுங்க, 43 இயர்ஸ். மாப்பிளைக்கு தாய் மாமன் முறையாது. அதுங்க சந்தையில ஒரு கிழவி என்னை பார்த்துட்டு மாப்பிள்ளை விட நான் பர்சனாலிட்டி சொல்லி போட்டாங்க. அதுல இருந்து சட்டை இறக்க வச்சு தச்சிடறாங்க. கை மடிச்சுட்டா சிறு வயசுல தெரியும். அப்படி ஒண்ணு தெரியலையே. தெரியலீங்களா? இல்லையே. அப்ப நாங்க போயிட்டு வரோம். அட இருங்க, அவருக்கு 2 பையங்க இல்ல? ஆமாங்க, இவரு சின்னவருங்க, அக்ரிகல்ச்சர், அதாவது மாடெல்லாம் மேய்க்கிறதுங்க. பெரியவர் வந்து படிப்புங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம். இருங்க மாமா, பொண்ணு பாத்துட்டு போயிடலாம். இப்ப விளையாடியா? அட போப்பா. லக்ஷ்மி, இவர் ஆமலாம் பட்டார் மக, இவர் அவருடைய தாய் மாமா. வணக்கங்க. வணக்கம். வரோம்ங்க, சாப்பிட்டு போலாமே. ஐயோ, நீங்க வெள்ளிக்கிழமைங்க, நாங்க வெளியார் வீட்டுல கை நினைக்க மாட்டோம்ங்க. நாங்க போயிட்டு வரோம். மாமா, அவங்க பொண்ணு வரட்ட சொல்லிட்டு போயிடலாம். விஜயா, அவங்க புறப்பட்டாங்கம்மா, கொஞ்சம் வந்துட்டு போறியா? விஜயமா, நாங்க போயிட்டு வரோம்மா. மாமா, அவங்க வரட்டும் வரட்டும். வெயில்ல அவங்க மாடு வர காஞ்சிட்டு இருக்குது. அதையெல்லாம் அவங்க பாத்துவாங்க. உண்மையம் பாத்துப்போம். சரி சரிங்க. என்னமா வீரசிங்க, என்னமாமா? உங்க அக்கா பொண்ணு பட்டணத்துல படிச்சுட்டு பேண்ட் சட்டையோட சினிமா நடி மாதிரி வந்திருக்கா. நீ என்ன மாட்ட ஓட்டிட்டு போற? பொண்ணு கொடுப்பாங்களா? பேசாம ஏன் பொண்ணு கட்டிய? மாமா, அவன் என்னதான் பட்டணத்துல போய் படிச்சாலும் நான் கட்ட வேண்டிய முறைப்படு தானே. எங்க போயிட போற? பாத்துக்கிடுவோம். சரி வரேன். மாமா, என்ன மாமா இது? நீ பாட்டு மூக்க பிடிச்சிட்டு காலை கழுவிட்டு இருக்க. அங்க நரோட்ல வண்டி நிக்குது இல்ல, நீ பாட்டு சகவாசம் உட்காந்துட்டு இருக்க. ஆமா, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கும்ல. கைகால் மட்டும் இல்ல, நியாயமா மூஞ்சியே கழுவணும். தண்ணி நாத்தம் தாங்க முடியல, கைகால் கழுவிட. நான் கழுவல, இல்ல எருமாடுதான் குளிக்கும். அப்ப என்ன எருமைங்கிறியா? நான் அப்படி சொல்ல. சரி, வந்து உட்கார. எருமை நீதான் எருமை. இப்ப என்னங்கிற, உனக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு? ஆமா. பொண்ணனுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. வேணா. இப்ப ஊருக்கு போனோம், கொப்பங்கட்டு சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்படுதானே? என்ன மாமா அர்த்தம்ல பேசிட்டு? அந்த பொண்ணு பத்தி உனக்கு என்ன தெரியும்? வேற என்ன மாமா தெரியும்? ஐயோ, ஒப்ப ஒரு பயங்கரமான ஆளப்பா. அவன் ஊர் பஞ்சாயத்துல பேசுற மாதிரியே திண்ணையில உட்காந்து நை நைன்னு பேசிட்டு இருப்பான். சுப்ரீம் கோர்ட் லாயர் மாதிரி அந்த பொண்ணு பத்தி டீடைல் எல்லாம் கேட்பான். ஒண்ணும் தெரியாம நீ திருத்தன்னு முடிச்சு நிப்ப. உன் வயசுக்கு நிக்கலாம், என் வயசுக்கு நான் திருத்தன்னு முடிச்சு நிக்க முடியுமா? சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். போய் 4 வாரத்துக்கு அந்த பொண்ணை பத்தி விசாரிப்பா. எப்படிமாமா விசாரிக்கிறது? ஏன் விசாரிக்க முடியாது? அண்ணா கொஞ்சம் தீப்பிட்டு கொடுங்க, ஆரம்பிக்க வேண்டியதுதான். கொடுத்தாங்கன்னா பத்த வச்சிட வேண்டியதான். இது எப்படி இருக்க? சூப்பர். அதோ அங்க ஒரு மாக்கா மாடு கழுவிட்டு இருக்கேன், அவங்கிட்ட போய் வத்தி பிடிக்க. மாடு நல்லா இருக்குதா? சும்மா இருக்கு. ஏனப்பா, தண்ணிக்குள்ள இறங்கி நல்லா கலவுறது இல்லையா? அது என்ன கரையில் நின்று தடவிட்டு இருக்கீங்க? ஏ, நீச்சல் தெரியாதா? மாமா, நான் சொல்றது கேளுங்க, போலாம். என்ன பேச மாட்டீங்களா? மாடோட மாட நின்றீங்க. மாமா போலாம். பயந்துட்டியா? சும்மா லுக்கு தான் விடுறேன். ஆனால் துக்கடா போய் மாடு கழுவிட்டு இருக்கிறேன். தம்பி வணக்கங்க. நான் உள்ளூருங்களா? இல்லை, நாங்கள் பக்கத்து ஊருங்க. இந்த ஊருக்கு ஒரு பொண்ணு பார்க்குற விஷயமா வந்தோம். எங்கள் அண்ணனத்தை பொண்ணு பார்த்துருக்கோம். மை நேம் இஸ் வீரனுங்க. நம்ம ஊர்லேயே நான் எனக்கு எஜுகேஷனு. எல்லாரும் என்னை ஷார்ட்டாக வீரான்னு கூடுவாங்க. வாங்க போகலாம். ஏன் போகிறேன்? தம்பி எப்பமா அப்படித்தானுங்க, கொஞ்சம் எஜுகேஷன் கிடையாது, கைநாட்டு. பொண்ணு பார்த்துமுங்க, தம்பிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்த்தா படித்து பிள்ளையாக இருக்குதுங்க, ரொம்ப லட்சணமாக இருக்குது. பேர் கூட ஏதோ விஜயான்னு சொன்னாங்க. எனக்கு தானுங்க அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் வில்லங்கமான பொண்ணாகவே தெரியுது. உள்ளூர் பொண்ணு பத்தி தப்பா பேசினா யாருக்குமே கோபம் வர்றது சகஜம் தானுங்க. என்னங்கன்னா, இந்த பொண்ணு விஜயா எந்த மனுஷனையும் மதிச்சு பேசுறது கிடையாதுங்க. வாய திறந்த இங்கிலீஷ், மதிச்சு கேட்கறதும் கிடையாதுங்க. காதல ஒரு ரேடியோ மாட்டிட்டு அதுவா நியூஸ் கேட்டுருங்க. அப்படி என்னதான் கேட்க முடியல. மாமா இருமாப்ல,
இப்போ நம்ம ஊருக்கு அம்மா கரையிலேயே காதல் டுயட் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது காலேஜில் படிக்கிற புள்ள காதல் கீதல் பண்ணியிருக்கும்போது எனக்கு மாப்பிள்ளைக்கு என்னங்கன்னா காதல் கீதல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அது முன்ன பண்ணிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஆனால் இந்த டாக்டர் ஆஸ்பத்திரி போயிருந்தா வில்லங்கமாச்சேன்னு யோசிக்கிறாருங்க. இப்போ வந்து நீங்கள் மாடுகளை விட்டுக்கிறத பார்க்கும்போது இந்த ஊர்லேயே நீங்கள் தான் வேலை வெட்டி இல்லாத ஆளாக இருப்பீங்கிற நம்ம அபிப்பிராயங்க. அதனால் எல்லா விவரம் உங்களுக்கு தான் வந்து சேர்ந்துருங்க. அது என்ன விவரம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன செலவு கொடுத்துலாங்க, அது 10-100 ஆனாலும் பரவாயில்ல. பணம் ஒன்று பாஞ்சிட்டு வரேன் பாரு. ஐயோ சார், என் தம்பி பூமணியின் பேரு, கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பான், எங்கன்னு பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். பூமணியா? அந்த பக்கம் இருப்பான் பாருங்களேன். அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். அட பாவி, ஐயோ ஊருக்குள்ள வந்தவங்க ஏடா அவங்க மல்ல கட்டி நிக்கிற? இவன் எனக்கு ராங் ரூட் சொல்றான். யார் அவனா? அவன் தப்பான வழி காட்ட மாட்டான்டா. உனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன், அது தப்பான வழியா? யாரடா இந்த வருஷத்தோட படிப்பு முடியுதுன்னு சொன்னாங்க. இன்னும் படிக்கணுமா? ஓ, வக்காலத்தா? சரி. ஆமா, நீங்க எதுக்கு தந்தி அடிச்சு கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்களா? என்ன சொல்லப்பா? உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறாரு. எனக்கு என்ன இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? உங்களுக்கு கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல, இங்க ரொம்ப பேருக்கு கல்யாணம் நடக்கணுமே கடந்து துடிக்கிறாங்க. இளையவரே இளவட்டக்கல்ல தூக்கிட்டு ரோடு ரோடா திரியறாரு. மூத்தவர் நீங்க இருக்கும்போது இளையவருக்கு எப்படி கல்யாணத்தை முடிக்கிறது? இவங்களே முந்திக்கிட்டு போய் உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறாங்க. வர்ற ஆவணி பார்த்தா 5 நல்ல நாள், கல்யாணத்தை முடிவு பண்ணியாச்சு. வாழ வேண்டியவண்ணா, என்ன என்ன கேட்காம எப்படி முடிவு பண்ணலாம்? கேக்குற கேள்வி நியாயம்தான். இவங்களா பெரிய மனுஷாலா நினைச்சுக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு பொண்ணையும் அவங்க குடும்பத்தையும் கேவலப்படுத்திட்டாங்க. 18 பட்டி மொத்தமா சேர்ந்து பஞ்சாயத்து வச்சுட்டான். என்ன என் புள்ள நான் கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டான்ற தைரியத்துல அந்த பொண்ணுதான் என் வீட்டு மருமகன்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் நம்ம குடும்ப கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்துறதுக்காகத்தான் நான் செஞ்சது. தப்பா சொல்லு. நீ பொண்ணு பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா நியாயமா நீதான் கட்டிக்கணும். அப்பா, நீங்க எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் வேண்டாம். பாத்தியாடா சின்னவன, என் பிள்ளைய ரத்தம் நிரூபிச்சுட்டா. பொண்ணு வலிச்சா பொண்ணு தாண்டா வளையும், புல்லு கட்ட வளையும். தெரியவன, நீ ஒரு தடவை போய் பொண்ணு பார்த்து வந்துரு. ஆமாண்ண, போய் பார்த்துட்டு வாயா. எப்படி எங்க அண்ணன் கல்யாணம் சமாச்சார் பாத்தியா? ஐயோ போதும், அவர் கட்டிக்க போற பொண்ணு அவர் தான் பாக்கணும். நல்ல வேலை ஒத்துக்கிட்டாரு. எப்பவுமே வெத்தலையோட சுண்ணாம்பு சேர்த்தாதான் செவக்கும், வெறும் சுண்ணாம்பு போட்டா வெந்துதான் போகும். அப்படி என்ன அவ பெரிய ரதியோ? ஏய், அவங்க ரதிதான், அவங்க அழகுக்கு முன்னாடி நீ அசிங்கம் போடி. இருங்கப்பா, ஏன் உனக்கு எடுத்து வராங்க? யாருக்கு எப்படி சொல்ல? கையெல்லாம் முடிக்கலை மாமா, லாட்ஜில பணம் விழுந்துருக்குது. அதுக்கேட்ட இவங்க உனக்கு எடுத்து வராங்க. இவனுக்கு நீங்க கடன் கொடுத்தீங்களா? உட்காருங்க, நான் பேச சொல்றேன். இவனா நம்ம கடன் கொடுக்கலாமா? தகராறு பண்ணா வாங்கிக்கோனே. சும்மா வேட்டி சட்டையெல்லாம் இருக்கல, கடைக்காரனா மட்டும் இருக்கவே கூடாது. இந்த புடவை இந்த புடவை கொடுக்குறாங்க. நீ கடை வாங்கின விஷயம் தெரிஞ்சதுன்னா மச்சான் என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. மரியாதை என் குடும்பம் எங்காது. நானும் 10 வருஷமா லாட்டரி சீட்டு வாங்குறேன், 10 காசு கூட விழுந்தது இல்லடா. நீ அதிர்ஷ்டக்காரண்டா. ஏ, எப்படியும் லட்சக்கணக்கில் பணம் விழுவும் போது
பத்திரிக்கையாரங்க வருவாங்க, போட்டோவோட நியூஸ் போடுவாங்க. நானும் கிட்டத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிறேன். ஏன் டே 1000 ரூபாய் பைசல் பண்ணிருக்கேன், கிட்ட நின்று போட்டோ கூட எடுத்துக்கூடாதா? இப்ப இருக்கலாம், எப்படி என் போட்டோ பேப்பர்ல வரேன்? சரி, எந்த பேங்க்ல போடலாம்? அதெல்லாம் பேங்க்ல போட முடியாது மாமா. ஏன்? 10 ரூபாய் மாமா வந்திருக்கு. எவ்வளவு? 10 ரூபாய். அதான் அவனுக்கு சொன்னேன், அந்த 10 ரூபாய் வந்திருக்குது. இதெல்லாம் எப்படி பைசல் பண்ண கொடுக்க முடியும் கேட்டேன், அது தரத்தானுங்க. அதனால ஏன் முதல்லயே சொல்ல? எங்க சொல்ல விட்டீங்க? ஒரு வேலை மாதிரி வழங்குறீங்க. ஐயோ, நெல்லு வித்து காசுல விட்டுனே. ஏய் இழுங்கடா, எங்க மச்சான் என் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாரு. டேய் போனங்க. ஓ மை காட், குட் ஈவினிங். போட்டோவும் கையுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா தொலைச்சிட்டு இருந்தேன். ஆமா, அந்த போட்டோ எப்ப எடுத்தது? இதுவா? 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் மீசையில ரொம்ப அழகா இருக்கீங்க? மீஸ் நிஜமாவா? பின்ன பொய்யா சொல்றேன்? அடிப்படையில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். சும்மா விளையாட்டு கேட்டேன், என்ன பண்ணிருப்பீங்க? என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லலையே. இது கூட இருக்கலாம்ல. I like your sense of humor.